ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பாலக்காடு கோட்டையை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் இந்த வீடியோ பார்க்குறேன்னா மேலே ரெக்கார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். இப்போ வாங்க இந்த பாலக்காடு கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான் நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சமயம் மழை பிடிச்சிடுச்சு, கிளைமேட்டும் வேறு லெவலில் இருந்து சொல்லிகிட்டே இருந்தேன். என்ஜாய் பண்ணுறோம் நம்ம இப்போது. மழை பெஞ்சிக்கிட்டே வந்து வ்ளாக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ அது இனி தான் நிறைவேறி இருக்கு. வாங்க நம்ம அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பெரியவர்களுக்கு 25 ரூபாவும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாவும் போட்டிருக்காங்க. ஓகேவா? சரி வாங்க இப்போ நம்ம உள்ள போகலாம். சரியான மழை, கொஞ்சம் கொஞ்சம் மழை இல்லை, பிச்சு உதறுது. அதில் நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் நிற்கிற இடம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து சைக்கிளிங் ஓட்டுறதுக்கான இடம். இது ரொம்ப அழகாக வந்து அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைக்கிளிங் மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த ஸ்கேட்டிங் காலில் கட்டி நடப்பாங்க இல்லையா, ஸோ அதுவுமே இங்கே இருக்குது. எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல, ஸோ அதுவுமே நீங்கள் பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். வாவ், வேறு லெவலில் மழை, ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கோம். ஸோ மழையினால், அதுவும் நம்ம வந்து இப்போ திங்கக்கிழமை வந்திருக்கிறதுனால பார்க்கில் யாருமே இல்லை. அங்கங்கே லவ்வர்ஸ் தான் இருக்காங்க தவிர மற்றவங்க யாரும் இங்கே இல்லை. ஸோ அதனால் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்போது செம்ம சந்தோஷமாக இருக்குது, அதை சொல்லி என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல. காற்று வேலை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மழை சாரல். ஓ, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மழை சாரல் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சறுக்கு மரம், இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே ஒரே ஒரு குழந்தைங்க தான் இருக்காங்க. பரவாயில்ல, சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு ரெண்டு குழந்தைங்களை பார்த்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை பாருங்கள், எல்லாம் ஒரே பேரில் மிச்சமாக சக்க 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 சக்கன்னு வளர்ந்துருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, அப்படியே சுற்றி போனால் போயிடலாமான்னு தெரியல. வாங்க அப்புறம் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். இது பாருங்கள், ஐயோ என்ன க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எதுவுமே, நான் வந்து எடிட்டிங்கில் வந்து எதுவுமே நான் கலர் ஏற்றியோ அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. என்ன கலர் நான் வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்கேனோ அதை தான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ பச்சை பசேல் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து நீங்கள் மான்சூனில் வரணும். மான்சூனில் வந்தால் சாதாரணமாகவே கேரளா பச்சை பசேல்னா இருக்கும்,
அதுவும் நீங்கள் மான்சூனில் வந்தீங்கன்னா கேட்க வேணாம், சும்மா வேறு மாதிரி தெறிக்க விடும். என்ன ஜாலி தெரியுமா, மழையெல்லாம் ரசிக்கணுங்க. எத்தனை பேர், சில பேர் வந்து ஐயோ மழை ஆரம்பிச்சிச்சு அப்படின்வாங்க. நமக்கெல்லாம் மழையில் அந்த ஜாலியாக நினைஞ்சுக்கிற மாதிரி போகிறதான், அது ஒரு தனி ஃபீலுங்க. எத்தனை பேர் இதை உணர்ந்துருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். அழகுங்க இயற்கை, அப்படி ஒரு அழகு. அந்த இயற்கையை ரசிக்கும் போது தான், மொதல்ல ஃபீல் பண்ணும் போது தான் நமக்கு தெரியும் தெரியுமா. செம்ம காட்டு காட்டுதுங்க மழை வாருங்க. வா வா வாயோ சாமி, சாலி சம ஜாலியாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு மழையில நான் நடப்பல எதிர்பார்க்கல இன்னைக்கு. காலையிலிருந்து மொத்தம் மத்தாரமாகவே இருந்தது, அப்பவே எதிர்பார்த்தேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துருக்கு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க, அப்போ தான் நான் போகிற பதவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? சரி, நம்ம ஒரு பார்க்கே சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டோம். உங்களுக்கு கையெல்லாம் சொல்லியிருப்பேன், மழையும் குறைஞ்சிடுச்சு. ஸோ உள்ள என்ட்ரி வரைச்சு மழை ஹெவி லைட் ஆரம்பிச்சது, பாதியில் சம மீன் அடி பின்னிருச்சு. இப்போ திருப்பியும் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம், மழையும் லைட் ஆயிடுச்சு. மணியனா எப்படி இருந்தது மழையில? ஜாலியாக ஒரு அட்மாஸ்பியரே நல்ல சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன் ஜாலியாக. அதான் அதான் வேணும், இந்த மாதிரி இந்த இயற்கையை ரசிக்கிறது வந்து தனி ஒரு சுகம்தான். ஸோ இங்கிருந்து அடுத்த இடத்துக்கு எங்கே போகலான்றதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? கீப் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டோவில் வந்துட்டுருக்கோம், ரோடு சரியில்லை, அதனால் என் கேமரா ரோடு கூடவே சேர்ந்து எதுவும் சேர்ந்து ஆடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரிட்ஜு இதுக்கு தான் ஆறு போகுது பாருங்க. இது வந்து சினிமா ஷூட்டிங் நிறைய எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. சினிமா ஷூட்டிங் மட்டும் இல்லை, புதுசாக கல்யாணம் பண்ணவங்க இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க, அப்பேற்பட்ட இடம் இது. நீங்கள் நிறைய மலையாள மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான இடத்த நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம். அப்படி யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, விஜயோடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்க்கலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலம் எவ்வளோ அழகாக ஒரு அற்புதமாக இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனுபவிங்க எப்படி இருக்கு அழகு அப்படின்ட்டு. இந்த பாலம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பாலம். மலப்புழா மெயின் கெனால் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க இது. இந்த பிரிட்ஜுக்கு ஆக்வாடக் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயத்துக்காக கட்டப்பட்ட ஒரு பாலம் இது. இந்த பாலத்தில் உடைய சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம ரோட்டில் வண்டி போகிற மாதிரியும், இன்னொரு பக்கம் இந்த கால்வாயத்தை பாருங்க, விவசாய நீர்ப்பாசனத்துக்கு போகிற மாதிரியும் இதை அமைச்சிருக்காங்க. ரொம்பவே அற்புதம். இந்த பாலத்தில் இன்னும் ஒரு தனிச்சிறப்புன்னு பார்த்தா, நம்ம நடந்து போவதற்கு ஒரு தனி பாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. கேரளாவில் இரண்டாவது மிக நீளமான பாரத புலா ஆற்றுக்கு மேலே தான் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. மார்னிங் சன்ரைஸும் ஈவினிங் சன்செட்டும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும்.
மிக முக்கியமானது. இந்த பாலம் குடிநீர் ஆதாயத்துக்காகவும் கட்டப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இதனுடைய அழகு ரசிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடமாக நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், எங்கே திரும்பினாலும் அந்த இயற்கை நம்ம கூட சேர்ந்து விளையாடுவது போல இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து அனுபவிச்சா மட்டும்தான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். என்னென்னா ஒரு பிரச்சனை காட்டுறேன்னு நினைக்காம நீங்கள் பாருங்கள். உண்மையிலே இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு தான் இது என்னன்றது உங்களுக்கு புரியும். அப்படி நீங்கள் இயற்கையை ரசிக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. லெவலில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இங்கே வந்து நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த திப்பு சுல்தானுடைய கோட்டையிலிருந்து இங்கே நீங்கள் ஜஸ்ட் 5.5 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஆனால் வந்து ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா கேட்டாங்க, வேறு வழி இல்லை, 120 ரூபா கொடுத்து நம்ம வந்தோம். நீங்கள் சித்தூர் வந்து சித்தூர்லேருந்து பஸ்லேயும் வரலாம், பஸ்ஸில் வந்து ரொம்ப கம்மி தான். பட் டைமிங் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஆட்டோ எடுத்து வந்தோம். பார்த்து முடித்தாச்சு. இதோடய ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் முதல் முறையாக பார்த்துருந்தீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற பதிவுகள் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்ம சேரும். சொல்லுவாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மணியன் அவங்க அவர் இந்த ஏஜ்லேயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக எல்லா இடத்துக்கும் ஷார்ப்பாக சொன்ன நேரத்துக்கு அவர் கிளம்புறதாகட்டும், அவர் எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணுறதாகட்டும், சூப்பர்